இப்போ நம்ம மயிலத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருவக்கரைக்கு போகிறோம். அது ரொம்ப கிட்ட தான். அது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு நம்ம போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவக்கரை வந்துட்டோம். இங்கேயும் பாருங்கள், காருக்கு 50 ரூபாய் கட்டணம் வாங்கியிருக்காங்க பார்க்கிங்காக. திருவக்கரையில் இருக்கிற இந்த ஒரு சிவன் கோவிலில் தான் உள்ள காளி கோவிலும் சேர்த்துருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில் எந்த ஒரு சிவன் கோவிலையும் காளி கோவில் சேர்ந்து வந்ததில்லை. இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கோவில், நீங்களும் போய் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த கோவிலோட கொடிமரம். இந்த கொடிமரத்தில் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அங்கே உள்ளே இருக்கிற சிவனை இதில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அதில் இந்த சிவனில் என்ன ஸ்பெஷல்னா, மூணு தலை இருக்குது பாருங்கள். இந்த சிவலிங்கத்தில் மூணு இது இருக்குல்ல, ஒன்று பிரம்மா, ஒன்று வந்து விஷ்ணு, இன்னொன்று வந்து சிவன். ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது வந்து சிவன் அப்படின்னு மூணு இதுவாக அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கல்லெலாம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, இந்த கோவிலில் நான் வீடு கட்டணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி வீடு மாதிரி நினச்சி அவங்க ஒரு கல்லை வச்சு கட்டிட்டு போவாங்க. நம்பிக்கையோடு நாங்களும் இந்த மாதிரி செஞ்சோம், சொந்த வீடு கட்டியிருக்கோம். எங்கள் வீட்டோட கிரகப்பிரவேச வீடியோவை நான் அடுத்து ஒரு வீடியோவாக போடுறேன். இந்த கோவிலோட ஸ்பெஷலே பௌர்ணமி பூஜை தான். ஒவ்வொரு மாதமும் இந்த கோவிலில் பௌர்ணமி பூஜை நடக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுறதுக்காக ஒரு பெரிய மண்பானை வச்சுருப்பாங்க. மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொண்டு வர சின்ன சின்ன கற்பூரங்களை அதில் இங்கேருந்தே தூக்கி போடுவாங்க அந்த பெரிய பானைக்குள்ளே. நம்ம இங்கே கீழேருந்து போடுற அந்த கற்பூரங்கள்லாம் அந்த கோபுரத்தை சுற்றி எங்கே விழுந்தாலும் அதை நைட்டு 12 மணிக்கு அவங்க எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டு ஜோதி ஏற்றுவாங்க. இதுதான் இந்த கோவிலோட விசேஷமான பூஜை. 12 மணி பூஜையை பார்க்கறதுக்காக கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும், நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. நைட்டு 12 மணி நடக்கிற ஜோதியை பார்க்கணுன்னா நம்ம சீக்கிரம் போனால் தான் பார்க்க முடியும். இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பாண்டிச்சேரிக்கு தான் போகிறோம். பாண்டிச்சேரியில் போயிட்டு அன்றைக்கி நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அடுத்த நாள் கருடா பார்க்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஆரோவில் போயிட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். நம்ம பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் ஒரு குட்டி ஊரில் திருவிழா போல் பாருங்கள், சாமியை ஊர்வலம் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நம்ம பாண்டிச்சேரி வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். பாண்டிச்சேரி.